தொடர்வது விரைவு செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் நடைபெற்ற அரசு விழாவில் 541 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் வழங்கினார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட பயனாளிகள், சுய உதவி குழுக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு 7,12,53,644 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சுகாதாரத்துறையின் சார்பில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் மதர் தெரசா கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 4,000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த முகாமில் 93 பன்னாட்டு நிறுவனங்களின் சார்பில் 100 மேற்பட்ட பெண்கள் உட்பட 600 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்பதற்கு ஆன்லைனில் சரியான தகவல்களை கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், தவறான தகவல்கள் தருவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தமிழகத்தில் இதுவரை 114 புராதான சின்னங்களை பாதுகாத்து வருவதாக தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் நாடுகளுக்கு கடத்தி செல்லப்பட்ட 15 புராதான சின்னங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும், அதில் முதல் கட்டமாக 3 சிலைகள் தமிழகம் கொண்டுவரப்பட்டன என்றும் கூறினார். விரைவில் மீதமுள்ள 12 சிலைகளும் மீட்கப்படும் எனவும் அமைச்சர் பாண்டியராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் கால்நடைகளுக்கு தீவனங்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட கால்நடை இணை இயக்குநர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே கணக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உடுமலைப்பேட்டை, தலைவாசல், வீரபாண்டி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கால்நடை மருத்துவ கல்லூரிகளில் கூடுதலாக 120 இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கல்லூரிகளில் நடப்பு ஆண்டிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்ட டெண்டர் அறிவிப்பு 10 முறைகளுக்கு மேல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 28 வெளியிடப்பட்ட டெண்டரில் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக திருத்தப்பட்ட நிபந்தனைகள் ஒரு சில நிறுவனங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை எடுக்கும் நிறுவனங்கள் குறித்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறிய ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதிகள் வினீத் கோத்தாரி, எம் எஸ் ரமேஷ் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, ஈரோடு குடிநீர் உற்பத்தி நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான வக்கீல் நீதிமன்ற உத்தரவை மீறி ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்துள்ளதாக கூறினார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை மீறி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தன்னிச்சையாக செயல்படுவதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்வுக்கு பிந்தைய செலவினங்கள் எவ்வாறு கணக்கிடப்பட்டது என நவம்பர் 23 விளக்கம் அளிக்கும்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறிய பல்கலைக்கழகத்திற்கு எதிராக மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கில் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர், தேர்வு ரத்து செய்யப்பட்டாலும் மதிப்பெண் சான்றிதழ்களை தயாரித்து சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அனுப்ப செலவுகள் உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களின் முதல் பெட்டியில் வரும் திங்கட்கிழமை முதல் பெண்கள் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக மெட்ரோ ரயில்களில் பெண்களுக்கு கூடுதல் இருக்கைகள் அளிக்க முடியும் என்றும், முதல் பெட்டியில் பயணிப்பதற்கு சாதாரண கட்டணமே வசூலிக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே கிணற்றில் தவறி விழுந்த யானை 15 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டது. வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வந்த யானை 7 குண்டூர் பகுதியில் உள்ள வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான 50 அடி ஆழ விவசாய கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறை, தீயணைப்புத்துறை அலுவலர்கள் யானையை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டனர். எனினும் யானையை மீட்க முடியவில்லை. கிணற்றிலிருந்து அதிக அளவு தண்ணீரை மோட்டார் மூலம் எடுத்த பின்னர் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி கிரேன் மூலம் யானை மீட்கப்பட்டது.
மீட்கப்பட்ட யானை தேன்கனிக்கோட்டை காப்புக்காட்டில் விடப்பட்டது.